ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டை. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நார்மலாக எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து வித் கண்டிஷனலோட நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணுறதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ரிப்போர்ட் வந்து நான் இங்கே வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா, ஸ்கூல் ஆர் காலேஜஸோட மார்க் ஷீட், மார்க் லிஸ்ட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அது ஒரு சம்மரியாகவே எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து எம்ப்ளாயோட டேட்டா, எம்ப்ளாயீஸோட லிஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து என்ன சேலரி டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு டேட்டா வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது ஒரு வெண்டார் பேமெண்ட், ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டில் வெண்டார் பேமெண்ட்டுக்கு என்ன வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து ஒரு மூணாவது கேட்டகரியாக வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கிறோம். ஸோ மூணு கேட்டகரியில் அது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போது இங்கே ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைலைட் செல் ரூல்ஸ், ஸோ இந்த செல் இருக்கிற ரூல்ஸ் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மார்க் லிஸ்ட், ஒரு ஆறு ஸ்டூடெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் நான் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு வேல்யூ கிரேட்டர் தென், எவ்வளோ வேல்யூ எடுத்திருக்காங்க, லெஸ்ஸர் தென் வேல்யூ எப்படி பார்க்குறது, அதுக்கடுத்து பிட்வீன் ஒரு வேல்யூ டு இன்னொரு வேல்யூக்கான, ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்குள்ளே எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அதுக்கடுத்து ஈக்குவலன் டு ஒரு வேல்யூ. இப்போ சே எக்ஸாம்பிள் வந்து எல்லாம் 50, ஒரு சப்ஜெக்டில் 50 மார்க் எத்தனை பேர் நம்ம எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஈக்குவல் டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து டெக்ஸ்ட் தட் கண்டெயின்ஸ், ஸோ ஒரு செல்லுக்குள்ள நியூமரிக் கூட ஏதாவது டெக்ஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வர வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி நம்ம ரூல் கிரியேட் பண்ணணும். அதுக்கடுத்து டேட் அக்யூரன்சி, டேட் அக்யூரன்ஸில் வந்து எப்படி நம்ம பார்க்குறது, அது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க காமிக்க போகிறேன். அதுக்கடுத்து டூப்ளிகேட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஹைலைட் செல் ரூல். இதில் எத்தனை கேட்டகரி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஒரே ஒரு தமிழ் சப்ஜெக்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட்ஸ் கிரேட்டர் தென் வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் அப்படின்னா மோர் தென் எவ்வளோ வேல்யூ, ஸோ 77 அப்படிங்கிறது இது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் செலக்ட் ஆகுது. இது வேண்டாம், உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து 80 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 80க்கு மேலே இல்லை 79க்கு மேலே எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி இது காமிக்கும். ஸோ இது வந்து ஃபார்மேட் செல்ஸ் தட் ஆர் கிரேட்டர் தென் வேல்யூ இருக்கிற வேல்யூஸை மட்டும் நம்ம எப்படி ஹைலைட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத ரூல் கிரியேட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கலரில் செலக்ட் ஆயிருக்கு பேக்ரவுண்டில், இந்த 80, 87 அப்படின்னு ரெண்டு பார்க்குறீங்க, அது மட்டும் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு. அது வந்து இங்கே கலர் வந்து ஆப்ஷன் நிறைய இருக்கும், ரெட், லைட் ரெட், ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட், அதாவது பேக்ரவுண்ட் வந்து ரெட்டில் இருக்குது, உங்களோட டெக்ஸ்ட் வந்து டார்க் ரெட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம். ஸோ இது வேண்டாம், இதில் வந்து க்ரீன் நீங்கள் செலக்ட் பண்ணி க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆகிடும், இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் வேல்யூ. ஸோ கிரேட்டர் தென் 79 நம்ம கொடுத்தோம். ஸோ 79க்கு மேலே என்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த செல்லை வந்து இப்போ செலக்ட் ஆகிடும். அதாவது நீங்கள் எந்த ரோ எந்த காலம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செல்லில் இருக்கிற வேல்யூ மட்டும். இப்போ என்டையர் இந்த ஒர்க் ஷீட் ஃபுல்லாக உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா எல்லா வேல்யூமே எங்கெல்லாம் இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கோ அந்த வேல்யூ வந்து இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து இந்த காலம் இந்த செல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் செல் லெஸ் தென் வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 85 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 85க்கு கீழே இருக்கிற, லெஸ் தென் 85க்கு கீழே இருக்கிற வேல்யூ மட்டும் இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கடுத்து மூணாவது ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா பிட்வீன் வேல்யூ. ஸோ பிட்வீன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ வரைக்கும். ஸோ இப்போ இதில் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா 88லேருந்து 89 வரைக்கும் ஏதாவது வேல்யூ இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 87லேருந்து 89 வரைக்கும் ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிங்க அப்படின்னு நம்ம ஒரு ரூல் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து எல்லோவில் கொடுக்குறோம். ஸோ 87க்கும் 89க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க, மார்க் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து பிட்வீன் வேல்யூ, ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் இருக்கிற சென்ட்ரலில் இருக்கிற வேல்யூவை ஹைலைட் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து டெக்ஸ்ட் தட் கண்டெயின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காலம் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட், இப்போ சே எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
டி அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து எனக்கு ஹைலைட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த என்டையர் ஷீட்டில் எங்கெல்லாம் டி வருதோ அந்த செல்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹைலைட் பண்ண காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுல் நேம் TAMIL அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே தமிழ் அப்படிங்கிறது மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ், அந்த எக்ஸலுக்குள்ளே எங்கே டெக்ஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. அதுக்கடுத்து இதை வந்து எப்படி நம்ம இந்த கிரியேட் பண்ண ரூல்ஸை நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த செல்லில் நீங்கள் ரூல் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த செல் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பட்டனை கிளிக் பண்ணி கிளியர் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த செல்லில் இருக்கிற ரூல்ஸ் மட்டும் கிளியர் ஆகும். என்டையர் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் ஃப்ரம் என்டையர் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா ரூல்ஸும் அதில் கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பர்டிகுலர் செல்லு செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் கிரியேட் பண்ண ரூலை மட்டும் இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்கிற இதை வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து டேட் டிஃப்ரென்ஸில் எப்படி நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து பார்க்குறது. ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ஏஆர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் வந்து சேல் பண்ணியிருக்கிறீங்க சில கம்பெனிஸ்க்கு அங்கேருந்து உங்களுக்கு பேமெண்ட் வரணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஸோ அது வந்து ஓவர் டியூ என்னன்னு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு டேட் அக்கரன்ஸ். ஸோ இதில் ஓவர் டியூ நேத்தோட எது ஓவர் டியூ வருது அப்படின்னு இங்கே போய்ட்டு எஸ்டர்டே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டர்டே டேட்டுக்கு இங்கே செலக்ட் ஆகும். ஸோ இந்த 8ஆம் தேதிங்கிறது நேத்தோட ஓவர் டியூ பேமெண்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணணும் ஆனால் இன்னும் கலெக்ட் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணி அகெயின் அதுவே செலக்ட் பண்ணுங்கள், டேட் அக்கியரன்ஸில் செலக்ட் பண்ணி டுமாரோ நாளைக்கு இதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்தீங்க, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இதை அக்கௌண்ட் கிளியர் பண்ணிடலாம். ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறத கிளியர் ரூல் கொடுத்துட்டு ஹைலைட் செல்ல போய்ட்டு டேட் அக்கியரன்ஸு, ஸோ இது எஸ்டர்டே இது டுடே அண்ட் டுமாரோ. ஸோ டுடே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இன்றைக்கி வர டேட் வந்துடும். ஸோ ஒரு பேமெண்ட் வந்து நாளைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் மாற்றி காமிக்கிறேன். ஸோ நாளைக்கு தேதி வந்து 10. ஸோ இதை வந்து இந்த டேட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துட்டு டேட் அக்யூரன்ஸ் கொடுத்து டுமாரோ அப்படின்னு ஓகே கொடுத்தீங்கன்னா டுமாரோ டேட் வந்துடும். ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு டைமும் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணும்போது ஒரு செல்லில் ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான் வரும், மல்டிபிள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து உங்களால் இங்கே போட முடியாது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க டேட் அக்யூரன்ஸில் போய்ட்டு. ஸோ எஸ்டர்டே நேற்று வரைக்கும் எது அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, நாளைக்கு எத்தனை, இன்றைக்கி எத்தனை, லாஸ்ட் வீக்கில் எவ்வளோ, லாஸ்ட் மந்த் எவ்வளோ, நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களோட டேட் அக்யூரிங்கை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து நான் இந்த ரிப்போர்ட் இங்கே 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறது. டூப்ளிகேட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே நம்ம எம்ப்ளாயோட நேம் நம்ம எடுத்துக்கலாம், ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு ஒன்று டெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து நியூமரிக் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கொடுக்க போகிறோம், செலக்ட் பண்ணிக்கோங்க டூப்ளிகேட் வேல்யூ. ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண ரூல் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க, கிளியர் ரூல். ஸோ இந்த செல் செலக்ட் பண்ணிக்கோங்க, இதில் டூப்ளிகேட் வேல்யூ நம்ம ஓகே கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் டூப்ளிகேட் வேல்யூ இல்லை. இன்கேஸ் ஒரே எம்ப்ளாயி நம்பர் நீங்கள் ரெண்டு முறை, ஒரே ஸ்டூடெண்ட் நம்பர் ரெண்டு முறை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1919 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டூப்ளிகேட் வேல்யூ எத்தனை வருது அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்து டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இதில் ரிப்பீட்டடாக இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இந்த 90 பார்த்தீங்கன்னா 3 முறை வந்திருக்கு, அப்போ இது டூப்ளிகேட் வேல்யூவை அது கன்சிடர் பண்ணும். ஸோ இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு இன்வாய்ஸ் நம்பர், ஒரு ஸ்டூடெண்ட்டோட என்ரோல் நம்பர், ஒரே ஸ்டூடெண்ட்டோட நேம் 2-3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வேணுங்கிற மாதிரி இனிஷியல் ஆட் பண்ணுறது, இல்லை எம்ப்ளாயோட நேம் ரெண்டு பேர் வந்து ஒரே நேமில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்கள எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து டூப்ளிகேட் இன்வாய்ஸிங் ஏதாவது வருதா, டூப்ளிகேட் அட்ரஸ் ஏதாவது வருதா, டூப்ளிகேட் ஃபோன் நம்பர்ஸு, டூப்ளிகேட் இமெயில் ஐடிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இதில் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் அந்த ஃபார்மேட்டிங் கொடுக்குறீங்களோ அது சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடும்.
இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து ஹைலைட் செல் ரூல் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாப் பாட்டம் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் பாட்டம் ரூல் அப்படி என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து எப்படின்னா இந்த மொத்த லிஸ்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டில் போயிட்டு டாப் பாட்டம் ரூல் அப்படின்ற காலம் கிளிக் பண்ணிங்கன்னா டாப் 10 அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாப் 10 நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா டாப் 10ல இந்த வேல்யூ எல்லாமே 10க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டாப் அண்ட் 10%க்கு மேலே டாப்பில் இருக்கிறவங்க, பாட்டம் அதே மாதிரி 10%க்கு கீழே இல்லை 10 வேல்யூக்கு கீழே இருக்கிறவங்க, 10 நம்பருக்கு கீழே இருக்கிறவங்க அந்த ரூல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ 5 கொடுத்தீங்கன்னா 5. ஸோ இந்த ரூல் வந்து டாப் பாட்டம் ரூலை கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி ஆவரேஜ், எபோ ஆவரேஜ் எவ்வளோ இருக்காங்க, ஆவரேஜ் மார்க்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 80. ஓகேங்களா? ஸோ இந்த ஆவரேஜ் எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா டோட்டலாக 80.80. ஸோ தட் மீன்ஸ் 80.8க்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும் இதில் ஹைலைட் பண்ணி காமிக்குது ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா டோட்டல் பண்ணணும். இது வந்து மொத்தமாக இந்த வேல்யூ ஃபுல்லாக நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 2424. ஸோ ஆவரேஜ் நார்மலாக எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், வேல்யூ டிவைடட் பை இப்போ 6 கொடுத்தீங்கன்னா இது ஆவரேஜ் வந்து 404. ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 404 அப்படின்னு காமிக்கும். ஸோ இதில் ஹைலைட் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஆவரேஜுக்கு மேலே 404க்கு மேலே எத்தனை இருக்குது. ஸோ ஆவரேஜ் வந்து இந்த காலம் பொறுத்த வரைக்கும் 404. ஸோ 404க்கு மேலே எத்தனை பேர் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டாப் அண்ட் பாட்டம் ரூல் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலோ ஆவரேஜ் 404க்கு கீழே, ஆவரேஜ் வந்து ஓவரால் உங்கள் ஸ்டூடெண்ட்டில் 404ங்கிறது ஆவரேஜ் மார்க்காக நம்ம அரைவ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து 3 பேர் ஆவரேஜுக்கு கீழே எடுத்திருக்கிறாங்க, 3 பேர் ஆவரேஜுக்கு மேலே எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இது வந்து டாப் அண்ட் பாட்டம், இது வந்து ஆவரேஜ் பட்டன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், 10%க்கு மேலே, 4% மேலே. ஸோ இது இல்லை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் ரூல் கிரியேட் பண்ணணும்னாலும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ரூல் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட மேனுவல் உங்களோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி இந்த ரூலை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எல்லாமே நம்ம இப்போ கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறது இந்த வேல்யூ. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ ஒரு சேலரி இருக்குது, இந்த சேலரியில் யார் அதிகமாக வாங்குறாங்க, யார் கம்மியாக வாங்குறாங்க. ஸோ அதிகமாக இருக்கிறது வந்து க்ரீன் கலரில், கம்மியாக வாங்குறவங்க ரெட் கலரில். அந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு இந்த செல் கலர் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும், நீங்கள் 2 கேட்டகரியாக வைக்கலாம். அதாவது பெரிய வேல்யூ வந்து குட் அப்படின்னா நீங்கள் க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம், பெரிய வேல்யூ பேட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2 கலராக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெட், ரெட்லேருந்து ஆரம்பித்து எல்லோவில் முடியும், எல்லோ அண்ட் க்ரீனில் முடியும். ஸோ ரெட் கேட்டகரி வந்து சரி, எக்ஸாம்பிள் வந்து சரி மார்க் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மார்க் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ யார் இதில் ரொம்ப நல்லா மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க் வாங்கியிருக்கிறவங்க க்ரீன் கேட்டகரி, ஸோ தே ஆர் வெரி குட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லோ மார்க் வாங்கியிருக்கிறவங்க ஆவரேஜ், ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க ரெட் அலர்ட். ஸோ நம்ம அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கலர் ஸ்கேலில் கொடுத்து இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ 443 அப்படின்னா க்ரீன, ஸோ இவங்க வந்து டாப் மோஸ்ட், இவங்க தான் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் வந்திருக்காங்க. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மி கொஞ்சம் லைட் க்ரீன், ஸோ அதை விட கம்மி எல்லோ, ரொம்ப லோவாக இருக்கிறவங்க வந்து ரெட் கலரில் இங்கே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆவரேஜ் உங்களுக்கு வந்து கலர், இந்த கலர் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கலர். இப்போ இதே வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ கம்மியாக வாங்கினவங்க வந்து ரொம்ப குட்டு, அதிகமாக வாங்கினவங்க வந்து பேட் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு கலர் ஸ்கேல் நீங்கள் கொடுக்குறது, இது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இது கலர் ஸ்கேலிங்கிறது வந்துடும் இதில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஐகான். ஸோ ஐகான் வந்து என்னென்னா இதில் வந்து நீங்கள் மார்க் இதுதான், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த கலரிங் எப்படி பண்ணுறீங்களோ அதே கான்செப்ட் தான் வந்து இந்த ஐகான். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து யார் அதிகமாக எடுத்திருக்காங்க, யார் கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம் இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஜஸ்ட் ஐக்கான், உங்களோட இண்டிகேஷன். இது எல்லாமே டிசைன் தான், இதெல்லாமே வந்து ஃபார்மேட்டிங் டிசைன் நீங்கள் பண்ணுறது தான். இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இது வந்து ரேட்டிங் வந்து என்ன பர்சன்டேஜ் ரேட்டிங்காக, இது வந்து இண்டிகேட்டர், எஸ் இது ஓகே, இது வேண்டாம், இது குட், இது பேடு, அந்த மாதிரி. இது வந்து என்ன ஷேப்பில் நீங்கள் பண்ணலாம், இது வந்து எல்லாமே வந்து உங்களோட டிசைனுக்காக தான். அதுக்கடுத்து டேட்டா பார், டேட்டா பாருங்கிறது இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஸோ இது வந்து கம்மியாக வாங்குறதுக்கு வந்து டேட்டா மார்க் வந்து கம்மியாக இருக்கும், அது அந்த டேட்டா பார்னு சொல்லுவாங்க. இந்த செல்லுக்குள்ளே ஒரு ரெட் கலர் பாக்ஸ் சின்ன சின்னதாக வருது பார்த்தீங்களா, இது வந்து டேட்டா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கலர் ஆப்ஷன், நீங்கள் என்ன கலர் வேணுமோ அது ஆப்ஷன் வச்சுக்கலாம். இந்த டேட்டா பாருங்கிறது உங்களோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது, இல்லை என்ன வேரியேஷனில் நீங்கள் எடுத்துருக்கிறது. ஸோ இப்போ இந்த நீங்கள் பார் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 67ங்கிறது சின்ன பாராக இருக்குது, 80, 87 வரும்போது பெரிய பாராக இருக்குது. இது எல்லாமே என்னென்னா உங்களோட ரிப்போர்ட்டிங், உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு வந்து இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து மூணு கேட்டகரி நம்ம பார்த்துருக்குறோம், ஒன்று வந்து டேட்டா பார் பார்த்துருக்கோம், கலர் ஸ்கேல் பார்த்துருக்குறோம், ஐக்கான் வந்து அதே மாதிரி தான் என்ன மாதிரியான ரேட்டிங் இது பண்ண போகிறோம். ஸோ இது டிஃப்ரெண்ட், இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ரூல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இது நியூ ரூல் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே மேலே பண்ண எல்லா ஆப்ஷனுமே இங்கே இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே தனியாக வந்து நீங்கள் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நியூ ஃபார்மேட்டிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் வேணால் கிளியர் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்துருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள், கிளியர் என்டையர் ஷீட், இதில் இருக்கிற எல்லா ரூல்ஸும் வந்து